ஹே வாட்ஸ்அப் கைஸ், டெக்னாலஜி லவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி வந்து உங்களுக்காக செம இன்ட்ரெஸ்டிங்கான எலக்ட்ரிக் பைசைக்கிள்ஸ் கேஜெட்ஸ்லாம் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து எலக்ட்ரிக் பைசைக்கிள்ஸ் பற்றி வந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், அதில் வந்து சினிமா சம்மந்தமான ட்ரெய்லர்ஸ்லாம் வந்து பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து கேஜிஎஃப் டீசரை வந்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன், அதில் வந்து ரஜினி, கமல், அஜித், விஜய் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் வந்து மறக்காம பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். திஸ் இஸ் மீ கௌதம், வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ். நம்பர் 1, ரீவோ. இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ண வைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இதோட ஸ்டைலேருந்து லுக்லேருந்து எல்லாமே வந்து செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு அல்ட்ரா ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லுக் வந்து உங்களை ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ண வைக்கும். இதில் உள்ள மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹப்லெஸ் எலக்ட்ரிக் பைக். ஸோ இதில் வந்து ஹப்லெஸ் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்மளோட சைக்கிளில் வந்து சென்ட்ராக வந்து ஒரு ஹப் இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்து கம்பிலாம் போய் வீலோட கனெக்ட் ஆகி தான் வந்து நம்மளுக்கு வந்து வீல் ரொட்டேட் ஆகும். பட் இதில் வந்து அப்படி இல்லாமல் ஒரு ஹப்லெஸ் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து டிசைனாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியூச்சரில் வந்து சைக்கிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விவோல வந்து 750 வாட்ஸ் மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் சமையான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் வந்து சைக்கிளை லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிபிஎஸ் ட்ராக்கிங்லாம் இருக்குது. இதில் இருக்க பேட்டரி வந்து நீங்கள் ஸ்வாப்பபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எலக்ட்ரிக் வீல் லாக் இருக்குது. வீலை வந்து எலக்ட்ரிக் மோடில் வந்து நீங்கள் லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி பிரேக்கிங் லைட் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஒரு எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நைட் டைமில் ஓட்டும்போது செம் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ரீவோ எலக்ட்ரிக் பைக் வந்து 25 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து இதெல்லாம் வந்து போக முடியும். 37 மைல்ஸ் வரைக்கும் மைலேஜ் வந்து தர முடியும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து 60 கிலோமீட்டர்ஸ். நம்பர் 2, சூப்பர் 73 ஆர்எக்ஸ். இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வந்து ஆர்எக்ஸ் 100 பைக் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி ஒரு லுக்கில் வந்து இந்த பைக்கும் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த பைக் பிடிச்சிருந்தா வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிரும் உங்களுக்கு. இந்த சூப்பர் 73 ஆர்எக்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான டிரைவிங் சிஸ்டம் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் நிறையா ரைட் மோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். அண்ட் இதில் இருக்க சமையான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்க எல்இடி லைட்ஸ்னு சொல்லலாம். பார்க்கவே வந்து ஒரு சமையான லுக் வந்து இது கொடுக்கும். இந்த எலக்ட்ரிக் பைக்கில் வந்து கியரிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஓட்டும்போது 40+ மைல்ஸ்க்கு வந்து இதால் வந்து மைலேஜ் தர முடியும். அண்ட் பிரஸ்லெஸ் டிசி ஹப் மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்கோ பெடல் அசிஸ்டன்ட் மோடுன்னு சொல்லிட்டு இன்னொரு மோட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டினீங்கன்னா 75+ மைல்ஸ் வந்து இதால் வந்து மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். நம்பர் 3, ஒன் ஃபோல்டிங் இ பைக். இந்த பைக் தான் வந்து வேர்ல்டு லைட்டஸ்ட் ஃபோல்டிங் இ பைக்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் வந்து ஈஸியாக வந்து இந்த பைக்கை வந்து ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இதை வந்து நீங்கள் மடக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட வந்து காமிச்சிங்கன்னா இதை வந்து இ பைக்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இதை குட்டியாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 12.5 கேஜி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து 10 செகண்ட்ஸ்லேயே வந்து ஈஸியாக வந்து ஃபோல்டு பண்ணி மடக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டிஸ்க் பிரேக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்க சீட்டை வந்து நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சீட்டுக்கு கீழே தான் வந்து பேட்டரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இதெல்லாம் வந்து போக முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸான மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 25 கிலோமீட்டர் பர் அவரில் வந்து இதெல்லாம் வந்து போக முடியும். நம்பர் 4, ரேவோல்ட் இ பைக். இந்த பைக் வந்து ஒரு விண்டேஜ் கலர் ஃபீல்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஸ்டைலில் ரொம்ப கூல் அண்ட் சிக்ஸியாக வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவான ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த பைசைக்கிள் வந்து மெயினாக வந்து எங்கே யூஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பீச்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த இ பைக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து குண்டான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பீச்சில் ஓட்டும்போது பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து பெடல் பண்ணி அழகாக வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ டர்ட்டியான ரோட்ஸ் இருந்தாலுமே அங்கேயும் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20 kg வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2.5 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா 40 kilometers வந்து இதால் வந்து மைலேஜ் தர முடியும். இதில் வந்து பெடல் அசிஸ்டன்ட் மோடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் பைக்கில் வந்து இந்த மோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெடல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பெடல் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களோட பைக் வந்து அழகாக வந்து மூவ் ஆகும், உங்களுக்கு வந்து கால் வலியே இருக்காது. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 28 kg. ஸோ இதை வந்து நீங்கள் 2.5 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா 40 kilometers வரைக்கும் இதெல்லாம் வந்து மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். நம்பர் 5, பேஜா போர்டு.
This is a unique and most powerful electric skateboard. So, in the skateboard, வந்து முழுக்க முழுக்க வந்து எலக்ட்ரிக் பவரால வந்து ஒர்க் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா வந்து 55 km/h வந்து இதால வந்து போக முடியும். சோ அந்த அளவுக்கு வந்து இதுல இருக்க மோட்டர் வந்து ரொம்ப ஹை பவரா வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த ஸ்கேட்போர்டை வச்சு ஒரு காரியை வந்து டவ் பண்ணி இழுக்கிற அளவுக்கு இதுக்கு வந்து சக்தி இருக்கு. இந்த ஸ்கேட்போர்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரைட் பண்ணும்போது செம ஸ்மூத்தியா செம்மையா ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க நைட் டைம்ல வந்து நீங்க ஸ்கேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்கேட் பண்ணிக்கலாம். ஓகேடா, இதை வந்து எலக்ட்ரிக் கொடுக்க முடியும். நம்பர் 7, வீப்டு VR. இதுவும் வந்து ஒரு ஸ்கேட்போர்ட், பட் இதில் வந்து 2 டயர்ஸ் தான் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட டயர்ஸே வந்து பேட்மேனோட பேட்பாடு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஸ்கேட்போர்ட் தான் வந்து இந்த வீப்டு VR. இந்த ஸ்கேட்போர்டில் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணும்போது ஒரு வெறித்தனமான ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இதோட லுக்கும் சரி இதோட ஸ்பீடும் வந்து செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டரோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து 3600 watts வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 26 kg, 120 kg வரைக்கும் இதால் வந்து லோடு வந்து தாங்க முடியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ரேசிங் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 43 mph வந்து இதால் வந்து போக முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக செம்மையான லுக்கில் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் 8, சூப்பர் ஸ்ட்ராட்டா. இது வந்து ஒரு கார்பன் ஃபைபர் பைசைக்கிள். இந்த சைக்கிள் இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக ஃபிட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிரிண்டட்ல கார்பன் ஃபைபரில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதோட வெயிட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைக்கிளோட வெயிட்டே வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஜாலியாக வந்து ரைட் பண்ண முடியும். இதில் இருக்க ஃப்ரேமோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 kg தான் வந்து இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 11 kg அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்க வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செம அட்ராக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போக்குட் அலாய் ரிம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லக்ஸுரி காரில் வந்து எந்த அளவுக்கு அதோட டயர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குமோ, ஸோ அதே மாதிரி வந்து இதோட வீல்ஸ் வந்து செம அட்ராக்டிவான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லிம்மான இன்டியூப் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 32 km/h வந்து இதெல்லாம் வந்து போக முடியும். பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வந்து இந்த இ பைக் வந்து அவைலபிளாக இருக்கு. நம்ம பார்த்ததுலேயே வந்து உங்களுக்கு எந்த இ பைக் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சது, உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு எது பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்த ரீவோ பைக் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இந்த இ பைக்கோட Part-3 வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் சொல்கிறது தான் வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கேஜெட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க தயாராக இருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து இன்னொரு விஷயமும், நான் வந்து இன்னொரு யூடியூப் சேனலும் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாட்டிக் ட்ரைலர்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். லாஸ்ட்டாக வந்து KGF ட்ரைலர் வந்து நான் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து ரஜினி, கமல், அஜித், விஜய் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். அதையும் வந்து மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய், தேங்க்யூ.